வெல்கம் டு காக்கா கூட்டம் தமிழ். நான் உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் கண்ணுக்கே தெரியாத ஒரு கொடூர வைரஸோட தாக்கம் தான் அதிகமா இருக்கு. அது உலகம் முழுக்க பல பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்தாலும் கண்ணுக்கே தெரியாத சில நன்மைகளையும் ஏற்படுத்தி தான் இருக்கு. அது அப்படி என்ன நன்மைகள் செஞ்சதுங்கிறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போயிடலாம். பள்ளி செல்ல அடம்பிடித்த குழந்தைகளை எல்லாம் பள்ளிக்கூடம் போக ஆசைப்பட வைத்தாய். சீருடை அணிய சினிங்கிய குழந்தைகளை எல்லாம் பண்டிகைக்கு எடுத்த புத்தாடையை போல் பள்ளி சீருடை அணிய ஏங்க வைத்து விட்டாய். அப்பா அம்மாவின் செல்போனை கேட்டு அடம்பிடிக்கும் செல்ல குழந்தைகளை ஆன்லைன் கிளாஸ் மூலம் அடங்க வைத்து விட்டாய். கைகால் முகங்களை சுத்தமாக வையுங்கள் என்று யார் சொல்லியும் கேட்காத மக்களை நீ சொல்லி கேட்க வைத்து விட்டாய். எங்கு பார்த்தாலும் விலங்குகளைப் போல் நெருக்கி அடித்த மக்களை விலகி நிற்க வைத்தாய். கூட்டம் கூட்டமாக கும்மி அடித்த மக்களை கியூவில் நிற்க வைத்தாய். ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடும் ஆடம்பர திருமணங்களை எல்லாம் 50 நபர்களுக்குள் நடக்க வச்சு ஆச்சரியப்படுத்தி விட்டாய். 10 மணியானாலும் கடையடைக்காமல் காத்திருக்கும் வணிகர்களை 8 மணிக்கே வீட்டிற்கு ஓட்டம் பிடிக்க வைத்தாய். நள்ளிரவானாலும் வீட்டிற்கு ஒதுங்காத வாலிப பசங்களை 10 மணிக்கே படுத்து தூங்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டாய். நகம் வெட்டி விரல் வலித்தாலே வரும் மக்களிடம் பணம் கட்டி படுக்கையில் சேர்க்கும் மருத்துவர்களை, சளி பிடித்து வரும் மக்களை பார்த்து கிளி பிடிக்க வைத்து விட்டாய். தலைக்கு மேல் கடன் வாங்கி தலைமறைவை சுற்றி கொண்டிருந்தவர்களை முகக்கவசம் போட்டு தலை நிமிர்ந்து நடக்க வைத்தாய். முக்கால்வாசி தொழில்களை முடக்கச் செய்தாலும் முகக்கவசம் என்னும் புது வியாபாரம் கொடுத்தாய். வியாபாரத்தில் கிடைக்கும் லாபத்தை பறித்தாய். வீட்டில் குடும்பத்தினரோடு செலவிடும் நேரத்தை கொடுத்தாய். சொந்த பந்தங்களை எல்லாம் கண் தேட வைத்தாய். தொழிலாளர்கள் மேல் அக்கறை உள்ள முதலாளிகளை அடையாளம் காட்டினாய். போக்குவரத்து நெரிசலை குறைத்தாய். ஓசோன் மண்டலத்தின் ஓட்டையை அடைத்தாய். சட்டங்களை காலில் போட்டு கொட்டமடித்தவர்களை ஒரு வட்டத்திற்குள் அடைத்து வைத்து கொலை நடுங்க வைத்தாய். பணபலம் என்பது செல்வம் அல்ல, உடல்நலம் என்பதே பெருஞ்செல்வம் என்பதை உலகுக்கு உணர வைத்தாய். வாகனத்தின் அமிலப்புகை, தொழிற்சாலை விசக்கழிவு, கடலில் கொட்டும் கப்பலின் குப்பை, விமானத்தின் மின் அதிரும் சத்தம் அனைத்தையும் அளவு குறைத்து இயற்கையை காத்திருக்கிறாய்.